வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தேவையான அந்நிய செலாவணி தொடர்பில் வர்த்தக அமைச்சு கோரிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான செலவுகளை கட்டுப்படுத்துமாறு நிதியமைச்சு அறிவுறுத்து. அரசியல் வரலாற்றில் மிகவும் தோல்வியடைந்த அரசியல்வாதி எதிர்க்கட்சித் தலைவர் என மஹிந்தானந்த அழுத்கமகே விமர்சனம். சுற்றுலா பயணிகளுக்கான தொற்று நோய் காப்புறுதியின் அதிகரிப்பு தொடர்பில் சுற்றுலாத்துறை அமைச்சு தகவல். அம்பிகா சத்குருநாதன் தொடர்பில் வெளியான கருத்துக்களுக்கு மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் மனித உரிமை சார்ந்து செயற்படும் நிறுவனங்களும் கண்டனம். அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஏமாற்று வேலைகள் குறித்து கஜேந்திரன் குற்றச்சாட்டு. மருந்து இறக்குமதிக்கான தீர்வுகள் குறித்து மருந்து இறக்குமதியாளர்கள் சங்கங்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தேவையான அந்நிய செலாவணியை மக்கள் வங்கிக்கு வழங்குமாறு வர்த்தக அமைச்சு மத்திய வங்கியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மியான்மரில் இருந்து 100,000 மெட்ரிக் டன் வெள்ளை அரிசியை இறக்குமதி செய்ய வர்த்தக அமைச்சு தீர்மானித்துள்ளது. சந்தையில் அதிகரித்து வரும் அரிசி விலையை கட்டுப்படுத்துவதை நோக்காக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதன்படி அரசு வர்த்தக கூட்டத்தாபனத்தின் ஊடாக 1 மெட்ரிக் டன் அரிசியை 445 அமெரிக்க டாலர்களுக்கு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல ஒரே தடவையில் 20,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்து அவ்வப்போது சந்தைக்கு வெளியிட வர்த்தக அமைச்சு உத்தேசித்துள்ளது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்டு யாழ்ப்பாணம் கல்லுடாய் பகுதியில் சேதன பசலை உற்பத்தி செய்வதற்கான புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பிரதேச சபையினால் ஏற்கனவே கல்லுண்டாய் தரிசு நிலத்தில் மண்ணிரப்பப்பட்டு சேதன பசலை உருவாக்குவதற்கான நிலையம் அமைக்கப்பெற்றது. இந்நிலையில் 1,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமையவுள்ள மேலும் ஒரு திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதன்போது ஏற்கனவே அமைக்கப்பெற்ற சேதன பசலை நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட சேதன பசலைகளும் இயந்திர தொகுதிகளும் பிரதேச சபையின் தவிசாளர் எபனேசனால் காண்பிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கான செலவுகளை மேலும் கட்டுப்படுத்துமாறு நிதியமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கமைய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள திட்டங்களை தவிர வேறு எந்த திட்டங்களுக்கும் நிதி கோருவதை தவிர்க்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஒருங்கிணைக்கப்பட்ட நிதியிலிருந்து எரிபொருள் கொடுப்பனவுகளை பெறும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்களின் எரிபொருள் செலவினங்களை மட்டுப்படுத்தவும் தொலைபேசி மற்றும் மின்சார செலவுகள் போன்ற அரசு நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் அனைத்து செலவுகளையும் கட்டுப்படுத்துமாறும் நிதியமைச்சகம் கோரியுள்ளது. இது தொடர்பில் நிதியமைச்சகம் ஏற்கனவே அனைத்து அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்களுக்கும் தொடர்ச்சியான சிறப்பு அறிவுறுத்தல்களை அனுப்பியுள்ளது. அரசியல் வரலாற்றில் மிகவும் தோல்வியடைந்த அரசியல்வாதி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு என விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். தொற்று பரவும் போது ரணிலும் மைத்திரியும் ஆட்சியில் இருந்திருந்தால் கடவுள்தான் காப்பாற்றியிருக்க வேண்டும். ரணிலும் மைத்திரிக்கும் இடையிலான சண்டையில் உயிரிழந்தவர்களை வீதியில் தான் புதைத்திருக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவினால் பாராளுமன்றத்தில் சம்பந்தனுக்கு எதிர்க்கட்சித் தலைவையும் அனுரவுக்கு எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பதவியும் வழங்கப்பட்டன. அவர்களுக்கு 4 எம்பிக்கள் இருந்தனர். ஆனால் எங்களிடம் 58 பேர் இருந்த போதும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிர்க்கட்சித் தலைமை பதவி வழங்கப்படவில்லை. தொற்று நெருக்கடியுடன் கடந்த 2 ஆண்டுகளில் நாங்கள் சில பணிகளை செய்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், பிக்குகள், உயிரிழந்த சில அரசியல்வாதிகளின் மனைவிமாரின் பாதுகாப்புக்காக 245 பேர் இந்த பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் பிக்கு தலைவர்களின் பாதுகாப்புக்காக பிரபுக்களின் பாதுகாப்பு அதிகாரிகளின் 38 பேர் கடமைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வருடாந்தம் 150 மில்லியன் ரூபாய் இதற்காக செலவிடப்படுகின்றது. இவ்வாறு தேர்தல்களில் தோல்வியடைந்த அமைச்சர் உறுப்பினர்களின் அரசியல்வாதிகளின் மனைவிமாருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. இது அந்த பிரிவின் நடவடிக்கைகளுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் விசேடமாக வெளிநாட்டு பிரமுகர்கள் இலங்கைக்கு வருகை தரும் போது
அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கான தொற்று நோய் காப்புறுதி 7,500 அமெரிக்க டாலர்கள் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் குறித்த காப்புறுதியானது 5,000 அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. இதற்கிடையே தற்போது கல்கிசை மற்றும் உணவட்டுண பகுதியில் நாட்டின் சுற்றுலா வலயத்திற்கு அருகில் பிரத்யேகமானதொரு காவல்துறை பிரிவு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான கட்டண நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமை செயற்பாட்டாளர் அம்பிகா சத்குருநாதன் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு 161 மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் 47 மனித உரிமை சார்ந்து செயற்படும் நிறுவனங்களும் கண்டனம் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தின் மனித உரிமைகள் தொடர்பான உபகுழுவில் கருத்து வெளியிட்ட அம்பிகா சத்குருநாதன் இன ரீதியாக சமூகங்களுக்கு பாகுபாடு காட்டப்படுகின்றமை தொடர்பில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் ஒரு காலத்தில் சமூகங்களுக்கிடையில் வெறுப்பை தோண்டிய தமிழீழ விடுதலை புலிகளின் பிரச்சாரத்தை அவரின் கருத்துக்கள் நினைவூட்டுவதாகவும் வெளிவிவகார அமைச்சு கூறியிருந்தது. இந்த நிலையில் மனித உரிமை செயற்பாட்டாளரும் சட்டத்திறனியுமான அம்பிகா சத்குருநாதன் குறித்து வெளிவிவகார அமைச்சானது வெளியிட்ட கருத்தானது ஆழ்ந்த கரிசனையை ஏற்படுத்தியுள்ளதாக குடிசார் சமூகத்தின நபர்களும் அமைப்புகளும் கூறியுள்ளன. இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை மற்றும் அதன் பிரஜைகள் தொடர்பான சர்வதேச மற்றும் தேசிய கடமைகள் பற்றிய விமர்சன மதிப்பீட்டையும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கு பரிந்துரைகளையும் அவர் வழங்கியதாக மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் அமைப்புகளும் சுட்டிக்காட்டியுள்ளன. விடுதலை புலிகளின் கூற்றுக்களுடன் ஒரு தமிழ் செயற்பாட்டாளர் மற்றும் ஆய்வாளரின் சுயாதீன வாதத்தை இணைத்து காட்டுவதற்கு வெளியுறவு அமைச்சு மேற்கொண்ட முயற்சியானது தேவையற்றது எனவும் விசமத்தனமானது எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். அத்துடன் வெளிப்படையான குடிசார் உறுப்பினர் ஒருவரின் மாறுபட்ட கருத்துக்கள் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் விடுவிக்கும் வகையில் அரசு நிறுவனமான வெளிவிவகார அமைச்சின் அறிக்கை அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் இதுபோன்ற அறிக்கைகள் ஜனநாயகம் மற்றும் உரிமைகள் பிரச்சினைகள் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மற்றும் தனிநபர்களின் உரிமைகளின் பாதுகாப்பிற்காக முன்னிற்கும் கொடிசா சமூகத்தின் ஈடுபாட்டை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்றே நம்புகின்றோம் எனவும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் அமைப்புகளும் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையில் அரசாங்கம் பல ஏமாற்று வேலைகளை செய்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சை கஜேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினை மாற்றியமைப்போம் என்று அரசாங்கத்தினர் சர்வதேசத்திற்கு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார்கள். ஆனால் இன்று வரை அந்த சட்டம் மாற்றியமைக்கப்படவில்லை. அரசாங்கம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மாற்றியமைக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு பலவித ஏமாற்று வித்தைகளை செய்து வருகின்றது. குறிப்பாக கடந்த ஒரு வருடத்தில் 16 அரசியல் கைதிகளை விடுவித்துள்ளார்கள். 6 மற்றும் 8 மாத கால பகுதிக்குள் விடுவிக்கப்பட வேண்டியவர்களையே அரசாங்கம் விடுவித்தது. 10 தொடக்கம் 20 வருடங்களுக்கு மேலாக சிறையில் வாழும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய அரசாங்கம் எத்தகைய நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. புலிகளை மீள் உருவாக்க முயற்சித்தார்கள், சமூக வலைதளங்களில் பிரபாகரனின் படத்தை பதிவீச்சினார்கள் என்ற குற்றச்சாட்டுகளில் சுமார் 100 பேர் வரை கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். சர்வதேச சமூகம் இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்பில் முழுமையான கண்காணிப்பை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான டாலரை விடுவிக்க முடியாவிட்டால் மருந்துகளின் கட்டுப்பாட்டு விலையை நீக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் 15% விலையை அதிகரிக்க வேண்டும் என மருந்து இறக்குமதியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளன. மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான கடன் கடிதங்களை திறக்க தேவையான டாலர்களை வழங்க முடியாது என வர்த்தக வங்கிகள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையிலேயே குறித்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல மூலப்பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதால் உள்ளூரில் பரசிட்டமோல் உற்பத்தி செய்வது கடினமாகி வருவதாக மருந்து உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய கட்டுப்பாட்டு விலையான ₹200 மருந்து தயாரிக்க நிறுவனங்களால் முடியாததால் நாட்டில் பரசிட்டமோல் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுயதொழில் மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகிய துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில்,
தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் ஹம்பாத்தோட்டை துறைமுகத்தை சுற்றி சீமந்து மற்றும் உருக்கு உற்பத்தி உட்பட 10 புதிய கைத்தொழில் தொழிற்சாலைகளை திறக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தொழில் முனைவோர் வணிக நடவடிக்கைகளை தொடங்கவும் அரசாங்கத்தினால் கட்டப்படும் வீட்டுக்கடைகளில் தங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தவும் வாய்ப்பு வழங்கப்படும். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் தொழில் பயிற்சிகளை மேம்படுத்துவதற்காக 30 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வொன்றை வழங்க தயாராக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை குழு கூட்டத்தில் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மின்சாரம், எரிவாயு மற்றும் விவசாய நெருக்கடிகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும். இந்த நிலையில் நெருக்கடிக்கு தீர்வொன்றை வழங்க நாம் தயாராக உள்ளோம். குறித்த தீர்வு தொடர்பில் அகில இலங்கை குழுவின் அங்கீகாரத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைவசியின் டெரா கேவிஸ் நிறுவனத்திடமிருந்து 450,000 பீப்பாய்க்கு மசகு எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த நிறுவனம் 1 பீப்பாய் மசகு எண்ணெயை 78 அமெரிக்க டாலருக்கு வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையிலேயே குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையே சில வர்த்தக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருளுக்கு முற்பணத்தை கோர ஆரம்பித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நள்ளிரவு முதல் லங்கா ஐஓசி நிறுவனம் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் மதிய செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும்.